கார்த்திகை தீபம் வரதுனால பொறி உருண்டை எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். பொறி உருண்டை செய்கிறதுக்கு 4 கப்பு அவல் பொறியை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் அடியில் கருப்பு மண் மாதிரி இருக்கும், அதை நல்லா புடைச்சிட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். வேர்க்கடலையை, வறுத்த வேர்க்கடலையை சும்மா நமுக்காமல் இருக்க லேசாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். தேங்காயை பல்லு பல்லாக நறுக்கிட்டு அதையும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு சுக்கு பொடி, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, 4 கப்புக்கு 1 கப்பு நல்ல பாகு வெல்லம். இந்த வெல்லம் பாகுக்காக 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ பொறி உருண்டை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அடிகனமான வாணலி போட்டுருக்கேன், நான் கல்கத்தா வாணலி போட்டிருக்கேன். அதில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் 1 கப்பு வெல்லம். வெல்லம் சுத்தப்படுத்தின வெல்லம் தான், அதனால கல் மண்ணெல்லாம் இருக்காது. அப்படி கல் மண் இருக்கும் போல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நல்லா வெல்லத்தை வடிகட்டிங்க, வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே. பாகு இப்ப நல்லா மொறைச்சு கொதிக்குது பாருங்க. இந்த சமயத்துல இந்த வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை, ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி போடுவோம் நாங்க. தேவைப்பட்டா சுக்கு பொடி போட்டுக்கலாம், இதோட எள்ளும் வறுத்து போட்டுக்கலாம். நான் எள்ளு போட போறதில்ல. தேங்காய் நெய்யில பொறிச்சு வச்சிருக்கோம், அந்த தேங்காயும் இதுல போட்டுற வேண்டியதுதான். பாகு நல்லா முத்தி போயிடுத்து பாருங்க, இந்த மாதிரி பதம் வரணும். வெள்ளத்துல தண்ணியில் போட்ட உடனே நல்லா சுருண்டு வந்துடணும். வந்து இதில் போட்ட உடனே டங்குன்னு சத்தம் கேட்கணும். பாகு பதம் திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. மாதிரி தண்ணியில் போடுங்க, வெறும்னா கையில் போடக்கூடாது. தண்ணியில் போட்டோடனே இந்த மாதிரி நல்லா உடனே உருட்ட சுருண்டு இப்படி வந்துடணும். வந்து இதை அடுப்பில் போட்டோடனே இந்த மாதிரி தனியாக விழணும். இந்த மாதிரி சத்தம் கேட்குது பாருங்க. சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற அவல் பொடியை இதுல போட்டுற வேண்டியதான். போட்டு நல்லா சேர்த்து கலரணும். அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சிருந்துருங்க. சேர்த்து கலரும் போது வேர்க்கடல ஏலக்காய் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கலந்துரும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கையில கொஞ்சம் லேசா மாவை தடவிட்டு சூடு பொறுக்கிறதுக்காக தான் கொஞ்சம் லேசா மாவை தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பொரிய வெள்ளத்துலேருந்து போட்டதை அப்படியே சேர்த்து எடுத்து வச்சுருங்க. அப்புறமா நீங்கள் டைட்டாக அழுத்தமாக பிடிச்சிக்கலாம். இப்படி இப்படி எடுத்து போட்டுடலாம். இப்போது கார்த்திகை தீபத்துக்கு அவல் பொறி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் நெல் பொறியும் வாங்கி செய்யலாம். செஞ்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். நைவேத்தியம் பண்ணிட்டு கார்த்திகை தீப திருவிழாவை நல்லபடியாக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் கார்த்திகை தீப திருவிழா நல்வாழ்த்துக்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.